அன்பின் வணக்கம். விஜய் வ்ளாகில் இது வாசிப்பின் வாசல். வாசிப்பின் வாசலில் இன்றைக்கி என் கையில் பூமணி ஐயாவுடைய சிறுகதை தொகுப்பு புத்தகம் கையில் இருக்குது. இது வந்து டிஸ்கவரி புக் பேலஸ் வெளியிட்டிருக்காங்க. இதோட விலை வந்து 550 ரூபாய். இதிலிருந்து நான் உங்களுக்கு வலி அப்படிங்கிற சிறுகதையை வாசிக்கிறேன். காலில் முள் தைத்த வழியில் அவனுக்கு சாப்பாடு செல்லவில்லை. தூக்குவாளிக்குள் ஒவ்வொரு கவளம் கம்மஞ்சோற்றை எடுக்க குனியும் போதும் வழி கின்னிட்டது. சோற்றுக்கு கடித்து கொள்ள மிளகாய்தான் இருந்தது. எல்லாவற்றுக்குமாக அடிக்கடி என்று இழுத்து முகஞ்சொலித்தான். குதிங்காலில் வசமாக தைத்து விட்டது. இரத்தம் வரவில்லை. முள்ளை பிடுங்கும் போது பாதிக்கு மேல் முறிந்திருந்தது. மறுபாதி காலுக்குள் இருக்கும். இல்லையென்றால் இப்படி வலிக்காது. சாப்பிட்டு எழுந்தான். முள் தைத்த கால் மதர்த்திருந்தது. நொண்டாமல் நடக்க முடியவில்லை. வழியில் கிடந்த முட்களை ஒதுக்கி கொண்டு நடக்க வேண்டியிருந்தது. உடமர நிழலை கடந்து ரோட்டேருங்குள் ரொம்ப நேரம் ஆகி போனது. செருப்பு போட்டு கொண்டு வர நினைத்தது தான், அது பாலத்தோரம் கிடந்தது. இதுக்கு இது செருப்பு எதுக்கென்று நினைக்கப் போய் இப்படி ஆகிவிட்டது. சாப்பிடும் இடத்துக்கு செருப்பு போட்டு வர பிடிக்கவில்லை. இவ்வளவுக்கு எதுக்கு? ரோட்டோருமே புளிய மரத்தடியில் சாப்பிட்டிருக்கலாம். ஆனால் சனியனுக்கு போல சாப்பிடும் நேரம் பார்த்து கார் அதிகமாக வரும். கண்டபடி தூசி அள்ளி போட்டுவிட்டு போகும். லாரிக்காரனுக்கு சொல்லவே வேணாம். இருக்கிற இடத்தையெல்லாம் விட்டுவிட்டு மனுஷர் உட்கார்ந்திருக்கும் பக்கத்திலேயே வருவான். அதுவும் போக அந்த புகைவாடையே ஒரு மாதிரி குமட்டுகிறது. அதோடு சாப்பிட முடியவில்லை. ஒரு கார் இறைச்சல் அடங்கிய சமயம் சோற்றுக்குள் கைவிட்டால் தொடர்ந்து லாரி பயமுறுத்தி கொண்டு வரும். அதற்காக ரோட்டிலிருந்து இறங்கி உடமரம் தேடி போய் முள் ஓங்கி இறங்கிவிட்டது. இவ்வளவு நாளும் பாலத்தடியில் சாப்பிடுவது வழக்கம். ரோட்டு வேலை சனங்கள் அத்தனையும் அங்கு உட்காரும். தாரப்பிய கந்தல் சாக்கை காலிலிருந்து அவுக்காமலேயே சாப்பிட்டு முடிப்பார்கள். ஓடை மணலில் தோண்டிய ஊற்றில் கை கழுவி தண்ணீர் குடித்துவிட்டு கிளம்புவார்கள். அதே காலுடன் சாயங்கால வேலை தொடரும். பகல் முழுக்க தாருக்குள் உழப்பி திரிவதற்கு சாப்பாடு நேரத்திலாவது அந்த நாற்றத்தை கழட்டி வைக்கக்கூடாதா? தார் நாற்றம் சகிக்க முடியவில்லை. தொட்ட இடமெல்லாம் அப்பிக்கொண்டு திணறடிக்கிறது. சூடான தார்பட்டால் தோளோடு பீய்த்து புண்ணாகிவிடும். வீட்டிலாவது தாரை கழுவ மண்ணெண்ணெய் சேர்த்து கொள்ளலாம். பிறகு அந்த நாற்றம் போக வெங்காயத்தை கசக்கலாம். வேலைத்தனத்தில் என்ன செய்வது? சில சமயம் தார்பட்ட கையோடு சாப்பிட வேண்டியிருக்கும். வாடையே மறந்து போகும். கலவை மிஷினுக்குள் தார் ஊற்றி சல்லி அள்ளி போடும்போது குப்பென்று அழுத்தி உடலை கலக்கும் கரிப்புகையும் நினைவுக்கு வராது. அவன் வேலைக்கார சனங்களை நோக்கி வந்தான். ரோடு கருப்பேறி கோணி கோணி போனது. சில இடங்களில் இருபக்க மரங்களும் இணைந்து வெளிச்சத்தை மூடியிருந்தன. கால் கட்டுடன் ஆண்கள் மரத்தடியில் கிடந்தார்கள். எதிர்வரிசையில் பெண்கள் பேன் பார்த்து கொண்டும் சிரித்து பேசி கொண்டும் இருந்தார்கள். ட்ரம்களை நிறுத்தி தண்ணீர் சுமக்கும் வண்டிகளை காணவில்லை. பாலத்து பக்கம் ரோடு ரோலர் வெயிலுக்கு சுகம் கண்டது போல் நின்றிருந்தது. ஒரு சக்கர நிழலில் டிரைவர் சாவகாசமாக பீடி சுண்டி கொண்டிருந்தார். அருகிலுள்ள நகரத்திற்கு சாப்பிட சென்றிருந்த கான்ட்ராக்டர் இன்னும் திரும்பவில்லை. அவரும் ஓவர்சியரும் போனார்கள். மோட்டார் சைக்கிளில் அவருக்கு பின்னால் ஓவர்சியர் உட்கார்ந்திருந்தார். பிரியாணி சாப்பிட்டு வெற்றிலை போட்டு கிளம்பி வர நேரம் பிடிக்கும். வந்ததும் அவர் பிரியாணி சரியில்லை என்று சொன்னாலும் நன்றாயிருந்ததென்றாலும் ஓவர்சியர் ஆமா போடுவார். இருவருக்கும் அது வழக்கம். அவன் மெல்ல நடந்து போய் ஓடையூற்றில் கை கழுவினான். தூக்குவாளி நிறைய தண்ணீர் குடித்ததும் விக்கல் ஒருவாறு அடங்கியது. காலில் வலி நின்ற பாடில்லை. தண்ணீர் பட்டதால் உள்ளே குத்தியது. கரையறி ரோட்டுக்கு வந்தபோது நிறைய பேர் அவனை பார்த்து சிரித்தார்கள். ஏ, என்னப்பா திடீர் நொன்ற? அவன் மரத்தடியில் சோர்ந்து உட்கார்ந்தான். பெரிய முள்ளு தச்சிருக்கு. முள்ளுக்குங்க போனியா? உடமரத்தடியில் சாப்பிட உட்கார்ந்தேன். வேற இடமே கிடைக்கலையோ? நாங்கள்லாம் இங்கே கிடைக்கல, உனக்கு மட்டும் என்ன உடமரம் வேண்டி கிடக்குதான்? சாக்கு கெட்ட அவுக்கும் போது சொன்னேன். சாக்கு கெட்ட அவுக்கும் போதே சொன்னேன். கேட்டா தானே? செருப்பாச்சும் போட்டு போயிருக்கணும். காலை காட்டுப்பா. ஊனி மிதிக்கிற இடமாச்சே. காலு கூட அசந்தாப்பில் இருக்கலையா? ஒருவன் எச்சை எழுகி முள் தைத்த இடத்தை சுத்தப்படுத்தினான். தோளுக்கடியில் முள் கருப்பாக தெரிந்தது. சரியான காக்கா முள்ளில் இறக்கியிருக்கு. குருட்டு வாக்கில் போய் மிதிச்சிருப்பான். ஏ ராசலட்சுமி, ஊக்க வச்சிருந்தா கொடுமா, இந்த முள்ளை எடுப்போம். அவள் தாலி கயிற்றில் கோத்திருந்த ஊக்கை கலற்றி கொடுத்தாள். அதுக்குள்ளே கிளைஞ்சா வலி எடுக்குமே. பிறகு வேதனைச்சிக்கிட்டா சங்கட்டம். தச்சவாய் மூடுறதுக்குள்ளே கிளைஞ்சி எடுத்தா தான் நல்லது. இவன் யாருப்பா வலியோட சுத்தணும்னு வழியோட குத்தம்னு சொல்கிறது? அது பாட்டில் இருக்கட்டும். ரெண்டு நாளில் நல்லா பழுத்து சலங்கோத்துரும். லேசாக சிம்பி விட்டா பிதுக்குனா, சிம்பி விட்டு பிதுக்குனா முள் தன்னை போல் வந்துட்டு போகுது. அது வரைக்கும் உங்கள் தாத்தா வழியை தாங்கிறது. அவன் இப்போவே ஆத்தாடி அம்மாடிங்க. அவனுக்கு கண்ணீரை தொடச்சி விடுங்க. ஒரு ஆள் கேலியாக இருக்கோ? உனக்கு வலிச்சா தெரியும். அவன் போட்டாளியாக்கும். குரண்டி முள் தைச்சாலே காதை வலிக்கு நொண்டுவான். ஏழாற நாய் மாதிரி ஒன்று வேணாம்ப்பா.
எருக்கம்பாலை தச்ச இடத்துல அடித்து வை, ராத்திரியே முள் எவ்விக்கிட்டு வந்துடும். இவன் எருக்கம்பாலுக்கு போயிட்டான். மஞ்சளும் வெங்காயத்தையும் தட்டி வச்சு கெட்டி படுக்க சொல்லு. முள் நில்லுன்னா நிற்குமா பார்ப்போம், வலிக்கும் கூட இது சொன்னால் கேட்கும். ஏதனுக்கும் கிளைஞ்சு தான் பார்ப்பமே, நல்ல காலத்துக்கு வந்தாலும் வந்துடும். ஒருத்தங்கிட்டையாச்சும் முள் வாங்கி இல்லையாக்கும். இவன் நேரத்தை பாரு, ஒரு நூக்கால் முள் இருந்த இடத்தை சுற்றி குத்தி கிளைந்தான். ரத்தம் கசிந்து முள்ளை மூடியது, துடைக்க துடைக்க ஊறி மறைத்தது. ரத்தம் வருதே, வேணாம்பா, ரத்தம் வந்தால் முள் எடுக்க முடியாது, கரிச்சிக்கிட்டே போகும், சுரிச்சிக்கிட்டே போகும். எனக்கு இப்படித்தான் ஒரு வாட்டை வீட்டுக்குள்ளேயே தச்சிருச்சு. ஏதோ கோவத்தில் ஜஞ்சாரத்தை எட்டி அடிக்க போனேன், அது பாரு அடுப்போற முள் போட்டிருந்துருக்கா, விளக்க மாதிரி மறைச்சி கிடந்திருக்கு, ஓங்கி மிதிச்சுனா இல்லையோ முள் அம்புட்டு ஏறிக்கிடுச்சு, புடுங்கவே முடியலை. முள் குறுக்க பாஞ்சு காலு ரணம் எடுத்து கடைசிக்கு என்ன என்ன வந்துருச்சு, தடவியில் எடுத்து விட்டாரு. மூளை வீட்டுக்காரர் முள் எடுக்கிறதுல கெட்டிக்காரராக்கும். என் தம்பிக்கு கண்ணில் முள் தெரிச்சிருச்சு, அதை நாக்குட்டு தடவையே எடுத்தாரே பார்க்கலாம். வழியை பார்க்காம அவர்கிட்ட காட்டுறதான் நல்லது. அதுக்கு ஒரு நேரங்காலம் இல்லாமல் வழிமுறை இல்லாமல் காயா இருக்கா இருக்கிற காலை குழஞ்சா எப்படி, கிளைஞ்சா எப்படி, முள் உள்ளே தானே போகும். ஏன் வழிமுறை இல்லை, கொஞ்சம் நேரம் மட்டும் பொறுத்துக்கிறட்டும், கத்தியை வச்சு ஒரு வீச்சில் காயம்படாமல் அறுத்து எடுத்துடுறேன். நல்லா சொன்னப்பா, அது என்ன மனுஷனா மாடா, அப்படின்னா சுற்றி உட்காந்து காலை பிடிச்சி ஒப்பாரி வைங்க. ரெண்டு நாளைக்கு வேலை மெனக்கிட்டு போகுமே, இன்றைக்கி சொல்லு. கான்ட்ராக்டர் கண்ணுக்கு முன்னால் சும்மா இருக்கப்படாது, குதிப்பாரே. இவனை ஜம்முன்னு ரோட்டை முக்கி மேலே ஏற்றி விட்டு ஓட்ட சொல்ல வேண்டியது தான். ஏன் தண்ணி வண்டி அடிக்க சொல்லலாமே, வண்டிக்காரன் ஒத்துக்கிறனுமே. மாடு எனக்கு தவிர யாருக்கும் போகாதும்மா, அப்படிப்பட்டவன் தான். அவன் சொல்லத்தான் செய்வான், மாட்டுக்கு எதுவும் ஆகிட்டா விவசாயம் கிட்டது. முள் தச்ச காலோட தண்ணிக்குள்ளே தெரிஞ்சால் ரணம் வச்சிருமாக்கும். அவர் வரட்டும், என்ன சொல்கிறாருன்னு பார்ப்போம், என்ன சொல்லுவாருன்னு தெரியாதாக்கும். தண்ணீர் வண்டிகள் மெல்ல வந்து கொண்டிருந்தன. அடிக்கடி முண்டியடித்து முந்திய கார்களும் லாரிகளும் எழுப்பிய புழுதி அவற்றை மறைத்தாலும் நிதானமாக வந்தன. கான்ட்ராக்டர் இந்நேரம் கிளம்பி இருப்பார், வண்டிகளை அனுப்பிவிட்டு தான் வருவார். பெண்கள் தண்ணீர் பானைகளை நோக்கி விரைந்தார்கள். இந்திரிங்கப்பா, அவர் வார நேரமாச்சு. வாய் திறந்து நின்றிருந்த கலவை மிஷினை நோக்கி சிலர் தாரம்மை உருட்டத் தொடங்கினார்கள், சிலர் சல்லியல்ல போனார்கள். ஒருவன் தார்காய்ச்சி மடுப்பில் தீ மூட்டினான். ரோடு ரோலரில் டிரைவர் ஏறியதும் வீச்சென்று கத்தி புகைவிட்டது. அவன் ஆளோடு ஆளாக எழுந்து பாலத்தோரம் கிடந்த கந்தல் சாக்கை எடுக்க நடந்தபோது ரொம்ப வலித்தது. கதை முடிந்தது. மீண்டும் சந்திப்போம். அன்பின் வணக்கம்.